எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா கோவிட் 19. நாம் எல்லாருமே இப்போ லாக்டவுனில் இருக்கிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறது இந்த ஒரு டிசீஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கோவிட் 19 அப்படிங்கிறது இந்த வைரஸோட பேர் கிடையாது, இது வந்து அந்த டிசீஸோட பேர். இதோட இந்த டிசீஸோட ஃபுல் நேம் விரிவாக்க என்ன அப்படின்னா, கொரோனா வைரஸ் டிசீஸ் 2019 அப்படிங்கிறது தான். இது தான் ஷார்ட்டாக சுருக்கி நம்ம கோவிட் 19 அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். இந்த வைரஸ் ஃபஸ்ட்டு ஆரிஜின் ஆனது வந்து சைனாவில் தான் ஃபஸ்ட்டு. இந்த வைரஸ் எதன் வழியாக பரவுது அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம தும்முறதுனாலேயோ இல்லை நம்ம ஒரு பொருளை டச் பண்ணுறதுனாலையோ, அதில் நம்மளுடைய ஒரு ஸ்பூட்டம்ஸ் இந்த மாதிரி நம்மளுடைய பயாலஜிக்கல் ஃப்ளூட்ஸ் எதுவும் அங்கே இருந்ததுன்னா அதிலேருந்து பரவும். அப்புறம் ஃபீக்கல் மேட்டர்ஸ் மூலியமாக வந்து இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த வைரஸ் எதுலேருந்து உருவானது அப்படிங்கிறது இப்போ வரையிலும் ஒரு குழப்பமாகவே இருக்குது. ஆனால் எல்லாருமே பொதுவாக இப்போதைக்கு நம்பப்படுறது என்ன அப்படின்னா, இது வவ்வால்களிலிருந்து தான் உருவானது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வைரஸ் ஒரு எறும்பு திண்ணிக்கு இது வந்து மியூட்ரேட்டட் ஆனதாகவும், அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆனதாகவும் இப்போ வரையிலும் நம்பப்பட்டுருக்கு. ஜென்ரலாக ஒரு வைரஸோட சிவியாரிட்டியை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் வேல்யூஸ் அப்படின்னு என்னென்னா, இந்த வைரஸ் ஒருத்தருக்கு வந்து அந்த நபர் எத்தனை பேருக்கு இந்த வைரஸை திரும்ப ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஆர் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இந்த வைரஸுடைய நம்ம கொரோனா வைரஸ் நோவல் கொரோனா வைரஸ் வந்து மூணு பேருக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. அதாவது இப்போ ஒரு நபர் கொரோனா வைரஸ்னால் அஃபெக்ட் ஆகி அந்த நம்பர் இன்னொரு மூணு பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, அந்த மூணு பேர் இன்னொரு மூணு பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. இப்படி தான் இந்த வைரஸோட ஆர் வேல்யூ அப்படிங்கிறது மூணு அப்படின்னு த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ வரையிலும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. கரண்ட் சுச்சுவேஷன் படி இந்த வைரஸோட ஆர் வேல்யூ வந்து த்ரீ அப்படின்ட்டு இருக்குது. இந்த வைரஸ்க்கு ஏன் கொரோனா அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, இந்த வைரஸில் வந்து மேலே ஸ்பைக்ஸ் இருக்குது. அதாவது நம்ம மைக்ரோபயாலஜிக்கலில் இதோட கிளைகோப்ரோட்டீன்ஸ் தான் ஸ்பைக்ஸ். ஸோ இந்த ஸ்பைக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு கிங்கோட குரோன் மேலே இருக்கிற டிசைன் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து குரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் லேட்டின் இட் இஸ் கால்ட் அஸ் கொரோனா. இப்போ இந்த வைரஸோட மைக்ரோபயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டீரியரில் எடுத்த உடனே இந்த வைரஸோட ஆர்என்ஏ ஜீனோம் அதுதான் இருக்குது. இந்த வைரஸ் வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ். அண்ட் இதோட வைரஸ் வந்து ஃப்ராக்மெண்டட் ஆர்என்ஏ கிடையாது, இது வந்து ஒரு சிங்கிள் ஆர்என்ஏ வைரஸ் தான், பாசிட்டிவ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ். அண்டு இந்த வைரஸோட சைஸ் அப்ராக்சிமேட்டாக 30 KB அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வைரஸ் தான் வந்து இருக்கிற ஆர்என்ஏ வைரஸ்லே லார்ஜஸ்ட் வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு நியூக்ளியர் கேப்சிட் இருக்குது, அதோட ப்ரோட்டீனை வந்து அதாவது கெமிக்கலாக இது என் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி இதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. இதோட இன்னொரு பேர் வந்து நியூக்ளியர் கேப்சிட். இதுக்கு மேலே சுற்றி என்வலப் கவர் ஆகிருக்கு. இந்த என்வலப் வந்து இ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த இ ப்ரோட்டீனையும் சுற்றி மேலே ஸ்பைக்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இதை வந்து கொரோனா அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பைக்ஸை வந்து எஸ் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பைக்ஸோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பைக்ஸ் தான் வந்து நம்ம பாடியில் என்ட்ரு ஆன உடனே லங்ஸ்க்கு போயிட்டு லங்ஸில் இருக்கக்கூடிய நம்மளோட செல்ஸில் அட்டாக் ஆகி மல்டிப்ளை ஆகிறதுக்கு ஒரு என்ட்ரி கீ மாதிரி ஸ்பைக்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இப்போ அடுத்ததாக இந்த வைரஸோட ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்டருந்து காஃப் பண்ணுறனாலையோ இல்லை ஒருத்தரோட ஃபீசஸ் ஒருத்தர் யூஸ் பண்ண இந்த வைரஸ்னால அஃபெக்ட் பண்ணியிருக்கவங்களோட யூஸ் பண்ண டாய்லெட்டில் இன்னொருத்தர் போய் யூஸ் பண்ணுறனாலையும் இந்த வைரஸ் வந்து ஒருத்தரோட பாடியில் என்ட்ரு ஆகுது. என்ட்ரு ஆகிட்டு அது பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து அது லங்ஸுக்கு போகும். சப்போஸ் ஏர்போனாக வந்துச்சுன்னா இது டைரெக்டாக நம்ம லங்ஸோட ஆல்வியோரே ரீஜனுக்கு போயிடும். இப்போ இங்கே போன உடனே அங்கேருந்து இந்த வைரஸ் நீமோசைட்ஸ், நம்ம ஆல்வியோலையில் டூ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா, நீமோசைட் டைப் 1 அண்ட் நீமோசைட் டைப் 2. இப்போ நீமோசைட் டைப் 1 அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, அது கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைப் 2 செல்ஸ் வந்து சர்ஃபெக்டன்ஸ் செக்ரீட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குது. சர்ஃபெக்டன்ஸ் அப்படின்னா இந்த ஆல்வியோலையோடைய ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ பிளட் ப்ரெஷர்னாலேயோ சுற்றி இருக்கிற எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ்னாலேயும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ப்ரீத் பண்ணுறதுலையும் இந்த ஆல்வியோலை டிஸ்கொலாப்ஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக இந்த சர்ஃபெக்டன்ஸ் சிந்தசிஸ் ஆகுது நேச்சராகவே. இதுதான் வந்து நீமோசைட் டைப் 2 செல்ஸோடைய ஃபங்க்ஷன். அடுத்ததாக இது நீமோசைட்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய டைப் 2 செல்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ACE2 ரிசப்டர்ஸ் மேலே போயிட்டு அட்டாக் ஆகுது. அதாவது ஆஞ்சியோடென்சன் கன்வெர்ட்டிங் என்சைம் 2 அந்த ரிசப்டரில் போய் இந்த கொரோனா வைரஸ் போய் அட்டாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த அதோட வைரல் மெட்டீரியலை அந்த செல்ஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுது. தென் அது ரைபோசோம்ஸ்னால் டிரான்ஸ்லேஷன் ஆகிட்டு அது வந்து வைரல் ப்ரோட்டீன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் சிமில்டேனியஸாக வைரஸ் ஆர்என்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரைஸ் இந்த என்சைம்னால் இந்த வைரஸோடைய ஆர்என்ஏ ரெப்ளிகேட்டும் ஆகப்படுது. ஸோ இந்த செல்ஸ்குள்ளே என்ட்ரானோட்னா ஃபஸ்ட் இதோட மெயின் வேலை என்னென்னா வைரலோட ப்ரோட்டீன்ஸை செக்ரீட் பண்ணுறதும் இந்த வைரஸோட ஆர்என்ஏவை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதும் தான்.
இப்போ உருவான வைரல் ப்ரோட்டீன்ஸ் ப்ரோட்டியேசஸ் இருக்கக்கூடிய ப்ரோட்டியேசஸ் என்சைம்ஸ்னால் இது வந்து வைரல் பார்ட்ஸை வந்து கன்வெர்ட் ஆகி ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைக்ஸ் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் கேப்சிட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த வைரஸ் அண்ட் வைரஸோட ஸ்பைக்ஸ் அண்ட் கேப்ஸ் நம்ம செல்ஸோட சைட்டோசோலில் ஸ்டே ஆகிருக்கும். அட் த சேம் டைம் அங்கே சிமில்டேனியஸாக வைரஸ் ஆர்என்ஏ ரெப்ளிகேட் ஆகிருக்கிறது. ஸோ இப்போ இது ரெண்டும் கம்பைன் ஆகிட்டு பட்டிங் ப்ராசஸ் மூலயமா இந்த மேலே இருக்கிற செல்வால் பிச்சுட்டு வெளியில் வந்துடும். இப்போ வெளியே போனதுக்கப்புறம் இந்த வைரஸ் உள்ளே என்ட்ரா இருக்கிறதுனால இந்த எதிர்த்து போராடும் நம்ம உடம்பு. ஸோ அட் த டைம் இந்த செல்ஸ் வந்து நியூமோசைட் டைப் 2 வந்து இன்ஃப்ளமேட் ஆகும். ஸோ இப்போ இந்த இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால ஸோ மீடியேட்டர்ஸ் வரும், அந்த மீடியேட்டர்ஸ் மேக்ரோஃபேஜஸ் ஆக்டிவேட் பண்ணும். இப்போ இந்த மேக்ரோஃபேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா சைட்டோகைன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். சைட்டோகைன்ஸ்னு சொல்லும் போது இந்த இடத்துல இன்டர்லுக்கிங் 1, இன்டர்லுக்கிங் 2 அண்ட் டூமர் நெக்ரோட்டிங் ஃபேக்டர் ஆல்ஃபா, இது மூணையும் செக்ரீட் பண்ணுது. இது வந்து அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்க்கு போகும். பிளட் வெசல்ஸில் இந்த சைட்டோகைன்ஸ் எல்லாமே ஆக்ட் ஆகிட்டு எண்டோத்தீரியல் செல்ஸில் ஆக்ட் ஆகிட்டு வேசோடைலேஷன் வரும். ஸோ இந்த இடத்துல வேசோடைலேஷன் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் என்னாகும், உள்ளே இருக்கிற பிளட் ஃப்ளூட்ஸ் இது எல்லாமே லீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல எடிமா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், ஸ்காசஸ் அல்வியோலஸ் எடிமா. இப்போது இந்த ஃப்ளூட் எல்லாமே இங்கே ஸ்டோர் ஆக இந்த இடத்துல சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆக சர்ஃபேஸ் டென்ஷன் இங்கே இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த இடத்துல ப்ளஸ் அட் த சேம் டைம் இங்கே நம்ம ஆல்வியோலை கொலாப்ஸ் ஸ்ட்ரக்சரை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய நியூமோசைட்ஸும் இங்கே டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆல்வியோலை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆல்வியோலை கெட் கொலாப்ஸ். இந்த இடத்துல ஆல்வியோலை கொலாப்ஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ளூட்ஸ் அக்யூமுலேட் ஆகிருக்கிறதுனால நம்ம நார்மலாக ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ டிஸ்பினியாக வரும். அட் த சேம் டைம் இங்கே வந்து ஆக்சிஜன் சப்ளை கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எதுவும் ஒழுங்காக நடக்காது. ஸோ ஹைபாக்சியா வரும். இப்போ இந்த வைரஸ் உடம்புக்குள்ளே வந்த உடனே என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது இதனால் சிஸ்டமிக்காக இது பிளட் ஸ்ட்ரீமில் போயிட்டுருக்கிறதுனாலையும் சம் அடிஷ்னல் ஃபிசியாலஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்னால சிஸ்டமிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அந்த சிஸ்டமிக் எஃபெக்ட்ஸில் என்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேம்டு செல் அதிலிருந்து வரக்கூடிய செல்ஃப் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் அது வந்து மேக்ரோஃபேஜஸை ஆக்டிவேட் பண்ணும், அது சைட்டோகைன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, இப்போது இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நியூட்ரோஃபில்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நியூட்ரோஃபில்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா அந்த நியூட்ரோஃபில்ஸோட வேலை என்ன அப்படின்னா அங்கே போயிட்டு ப்ரோட்டியேசஸை சிந்தசிஸ் பண்ணி நம்ம உடம்புல என்ட்ரா இருக்கக்கூடிய வைரஸை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான். பட் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய நியூட்ரோஃபில்ஸை வந்து இந்த வைரஸ் போய் அட்டாக் ஆகிறதுனால நம்மளுடைய நியூட்ரோஃபில்ஸ்னால எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய முடியாது. அட் த சேம் டைம் அங்கே ப்ரோட்டியேசஸ் இது நிறைய செக்ரீட்டாக ஆல்வியோலைக்குள்ளே இருக்கக்கூடிய நியூமோசைட் டைப் 1 செல்லும் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டைப் 1 செல்லோட ஃபங்க்ஷன் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், இப்போது அதுவும் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன ஆயிருக்குன்னா நியூமோசைட் டைப் 1 செல்லும் டேமேஜ் ஆகிருக்கு, டைப் 2 செல்லும் டேமேஜ் ஆகிருக்கு. இதோட டெப்ரீஸ் எல்லாமே இந்த ஆல்வியோலையில் தான் போயிட்டு ஸ்ப்ரெட் ஆகி அங்கங்கே கிடக்கும். ஸோ இப்போதைக்கு ஆல்வியோலை என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படின்னா வைரல் பார்ட்டிகிள்ஸ், தென் மேக்ரோஃபேஜஸ், தென் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் நியூமோசைட்ஸோடைய டெப்ரீஸ் நியூட்ரோஃபில்ஸ், இது அப்புறம் எக்ஸஸ் ஃப்ளூட் லீக்கான ஃப்ளூட்ஸ் எல்லாமே ஆல்வியோலைக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு சப்ஸ்டன்ஸை ஃபார்ம் ஆகி கன்சாலிடேஷன் ஆகிடும் அந்த ஆல்வியோலை. ஸோ இப்போ குரூப் ஆஃப் ஆல்வியோலஸ் எல்லாமே சேர்ந்து கன்சாலிடேஷன் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் லோப் ஆஃப் த லங் ஃபுல்லாமே கன்சாலிடேஷன் ஆகிடும். இப்போ இந்த வைரஸ்னால் சிஸ்டமிக்காக அஃபெக்ட் ஆகுறதுல ஃபஸ்ட்டு பிரைன். இப்போ இந்த சைட்டோகைன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இது வந்து நம்மளுடைய பிரெயினுக்கு வந்து ரீச் ஆகும் பிளட் ஸ்ட்ரீம் வழியாக. அங்கே போன உடனே இது வந்து பிரெயினில் இருக்கிற ஹைப்போதலாமஸ் ரீஜியனில் போயிட்டு ஆக்ட் ஆகிறதுனால ஸோ ஹைப்போதலாமஸுடைய மெயின் ஃபங்க்ஷன் வந்து டெம்பரேச்சர் ரெகுலேஷன்ஸ். சைட்டோகைன்ஸ் இன்க்ரீஸ் ஆக மெட்டபாலிக் டெம்பரேச்சரையும் அது இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஃபீவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக காஸ் ஆகிடும். அப்புறம் பிளட் ஸ்ட்ரீமில் இது போயிட்டு இருக்கும்போது நம்ம பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய ஹீமோ ரிசப்டார்ஸ், அந்த ஹீமோ ரிசப்டார்ஸ் எல்லாமே சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்மை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஹார்ட்டுக்கு போயிட்டு இருக்கிற நர்வ் வேகஸ் நர்வ் அதுவும் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆஃப் ஹார்ட் ரேட் வில் பி தேர். இந்த சைட்டோகைன்ஸ் இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற எல்லா மெயின் பிளட் வெசல்ஸ்லையுமே பெர்மியபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஃப்ளூட் எல்லாமே அங்கங்கே லீக்கேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ளூட் லீக்கேஜ் ஆக ஆக பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் அதுவும் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம எல்லாமே இந்த ப்ரீத் பண்ணுறப்போ ட்ரபுள் ஆகிறதுனால அது வந்து இரிட்டேட் ஆகி நமக்கு காஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த காஃப்லேருந்து தான் இந்த ஸ்பூட்டம் இந்த ஸ்டஃப்ஸ் எல்லாமே வந்து வெளியில் எக்ஸ்கிரீட் ஆகுது.